கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்டுக்கான சிலபஸ் அண்ட் தென் ஸ்டடி பிளான் பார்க்கலாம் சிலபஸ் பாத்தீங்கன்னா தமிழ்ல இயல் ஆறு ஏழு எட்டு இது வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த் போர்ஷன் மிடம் வந்து மேக்சிமம் நவம்பர் செகண்ட் வீக்கில் இருக்கும் அதாவது மேக்ஸிமம் நவம்பர் டுவெண்ட்டி பிப்டீன்ல இருந்து டுவெண்ட்டிக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா அடுத்து இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ் மேக்ஸில் சாப்டர் செவன் அண்ட் சாப்டர் எயிட் அண்ட் சாப்டர் நைன் இது வந்து ஸ்டடி பிளான் ஃபிசிக்ஸ் யூனிட் செவன் எயிட் நைன் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் நைன் டென் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் பயோ பாட்டனி யூனிட் செவன் யூனிட் எயிட் யூனிட் நைன் பயோசாலஜி யூனிட் நைன் டென் லெவன் டுவெல் ஸோ இது வந்து பயோபாட்டனி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா ஸோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன் ரியோபன் ஸோ சில ஸ்கூல்ஸில் மேபி ஸ்பெஷல் கிளாஸஸ் இப்போவே போயிட்டுருக்கும் மேபி நீங்கள் வந்து அக்டோபர் செவன்னாக செவன் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை நாளைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் டூ டேஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்து சண்டே வந்து கொஞ்சம் மேக்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் அதாவது அடுத்து கொடுக்க செவன் பாயிண்ட் ஃபைவ் முன்னாடியே முடிச்சிங்கன்னா தான் ஏன்னா நம்ம ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம போட்டாலுமே லாஸ்ட்டாக மேக்ஸ் வந்து பர் டேவே ஒரு மூணு எக்ஸசைஸ் முடிக்கிற மாதிரி வருது ஸோ சண்டேஸ் மட்டும் மேக்ஸிமம் மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டடி பிளானில் பாத்துக்கோங்க அக்டோபர் செவன் பாத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் செவன் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன் த சேம் திங் அக்டோபர் எயிட் ஃபிசிக்ஸ் யூனிட் செவன் மேக்ஸ் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன் தென் அக்டோபர் நைன் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி யூனிட் ஃபைவ் அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் டூ அக்டோபர் டென் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கெமிஸ்ட்ரீல யூனிட் ஃபைவ் அண்ட் மேக்ஸ் செவன் பாயிண்ட் டூ ஸோ ஒன்னு ஒன்றுமே வந்து டூ டேஸ் கொடுத்துருக்கோம் சப்போஸ் செவன் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பாயிண்ட் செவன் எக்ஸைஸ் வருது இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா ஒன்லி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு நாள் தேவையில்லை அப்ப என்ன பண்ணுங்கன்னா எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் எயிட்டை வந்து நீங்க அன்னைக்கு சேர்த்து பாத்துருங்க ஓகேங்களா இது ஜஸ்ட் நான் ஐடியா கொடுத்துடுறேன் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க அக்டோபர் லெவன் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் தமிழில் இஎல் ஆர் மேக்ஸ் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ அக்டோபர் டுவெல் ஹாலிடே வருது தசரா ஹாலிடே தமிழ் அண்ட் மேக்ஸ் இஎல்ஆர் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் த்ரீ அண்ட் தென் அகெயின் சண்டே எக்ஸ் இங்கிலீஷ் யூனிட் ஃபைவ் மேக்ஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இதுக்கு அடுத்து செவன் பாயிண்ட் ஃபைவ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சாப்டரை மேலே கொண்டு வந்துட்டே இருக்கலாம் நீங்கள் October 14, English max, English unit 5 and then exercise 7.4. October 15, biobotany unit 7, max exercise 7.5. October 16, biobotany unit 7 and max exercise 7.5. October 17, biozoology unit 9 and max exercise 7.6. Then October 18, biozoology max a unit 9 and then max on the exercise 7.6. அக்டோபர் நைன்டீன் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பிசிக்ஸ்ல யூனிட் எயிட் மேக்ஸ் எக்ஸைஸ் செவன்ட் செவன் அண்ட் தென் அக்டோபர் டுவெண்ட்டி சண்டே மேக்ஸ் ஆசிக்ஸும் எயிட் அண்ட் தென் மேக்ஸ் செவன் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி செவன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் எயிட்ட நீங்க ஆல்ரெடி முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செவன் பாயிண்ட் நைன் இங்க கொண்டு வந்துருங்க புரியுதுங்களா So October 22, இதே தான் நீங்க கெமிஸ்ட்ரி நான் ஒரு லெசன்ஸ் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு இந்த லெசன் ஒரு நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னா அடுத்து பயோசுவாலஜி இந்த நாள் கொண்டு வந்துருங்க ஸோ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அடுத்த ஸ்டடி பிளான்ல இருக்கிற ஷெடியூல மேலே கொண்டு வந்துருங்க அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ Unit யூனிட் டென் மேக்ஸ் எக்ஸை செவன் பாயிண்ட் நைன் Then October 24, Biozoology Max. Biozoology Unit 10 and Excise 7.9. October 25, Biobotany and Max. So Unit 8 and Excise 7.10. Then October 26, Biobotany Max. Unit 8, Excise 7.10. Then October 27, Sunday, Tamil Max. Tamil la Yel Yere and then Excise 8.1. Then October 28. தமிழ் அண்ட் மேக்ஸ் ஏழு எக்ஸைஸ் எயிட் ஒன் ஸோ இந்த மாதிரி டூ டேஸ் படிக்கும் போது உங்களால சீக்கிரம் முடிக்க முடியல ஒரு சிலது லேட்டா முடிக்க முடியும் அந்த லேட்டா முடிக்கிறது அடுத்த நாள் பெண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து சீக்கிரம் முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் ஷெடியூல நீங்க முன்னாடியே கொண்டு வந்துருங்க புரியுதுங்களா அக்டோபர் டுவெண்ட்டி நைன் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் யூனிட் சிக்ஸ் அண்ட் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் டூ அக்டோபர் தேர்ட்டி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் யூனிட் எயிட் சாரி யூனிட் சிக்ஸ் அண்ட் தென் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் டூ ஸோ இந்த ஷெடியூல் படி அக்டோபர் தேர்ட்டி நம்ம இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம் செகண்ட் மிட் டெம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து யூனிட் சிக்ஸோட முடியுது இல்லையா சோ அக்டோபர் தேர்ட்டியே நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது ஏன்னா ஸ்லோவா தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி போதே நமக்கு லாஸ்ட் டைம் மேக்ஸ் வந்து ரொம்ப டைம் பத்தலை அதனால நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க வேற வழி இல்லை நைட் ஒரு சப்ஜெக்ட் மார்னிங் ஒரு சப்ஜெக்ட்ன்ற மாதிரி அப்போ உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் மெட்டம்க்கு ஈஸியா இருக்கும் இல்ல இன்னும் டிலே பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அப்படி படிச்சாதான் அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டைம் நீங்க நிறைய லெசன்ஸ் குவிட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் இப்படி திருப்புற மாதிரி இருக்கும் அது வேண்டாம் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் நம்ம ஸ்லோவாவே போயிடலாம் ஒரு ஒரு லெசன் டூ 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 டேஸ்ன்ற மாதிரி அக்டோபர் தேர்ட்டி ஒன் ஹாலிடே சோ திவாலி ஹாலிடே பட் வாட் டு டூ அதனால இந்த சப்ஜெக்ட் வரத மட்டும் நீங்க வேற எதாவது நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இதை முடிச்சிருங்க சரிங்களா சோ பிசிக்ஸ் பாதியும் மேக்ஸ் பாதியும் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நம்ம டைம் கொடுத்துருக்கோம்ல அதுல வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க வந்து திவாலியை என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா சோ நமக்கு திவாலி ஹாலிடே வந்து அக்டோபர் தேர்ட்டி ஒன் வரதுனால பட் ஷெடியூல் நான் போட்டிருக்கேன் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க சிலர் வந்து படிப்பாங்க இல்லீங்க பிசிக்ஸ் யூனிட் நைன் மேக்ஸ் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ அப்படி மேம் இது வந்து நான் என்ஜாய் பண்ற டே அப்படின்ற மாதிரி நீங்க ஒதுக்குனீங்கன்னா அது இந்த பிசிக்ஸ்ல இருக்கிற யூனிட் நைனோட ஹாஃப் சிலபஸ் வேற என்னைக்காவது முடிச்சிருங்க மேக்ஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ வேற என்னைக்காவது முடிச்சிருங்க நவம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கிற பிசிக்ஸ் யூனிட் நைனும் மேக்ஸ் எயிட் பாயிண்ட் த்ரீயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரிங்களா அண்ட் தென் நவம்பர் டூ கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் டென் அண்ட் எக்ஸைஸ் எயிட் ஃபோர் அடுத்து நவம்பர் த்ரீ சண்டே வருது கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் யூனிட் டென் அண்ட் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் இதுதான் நான் சொன்ன எயிட் பாயிண்ட் ஃபோர் முடிச்சிட்டீங்களா எயிட் பாயிண்ட் மேல கொண்டு வந்துருங்க அப்ப லாஸ்ட் டைம் மேக்ஸ்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம் நவம்பர் ஃபோர்த் பாத்தீங்கன்னா தமிழ் இஎல் எட்டு மேக்ஸ் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நவம்பர் ஃபைவ் தமிழ் அண்ட் மேக்ஸ் தமிழில் இயல் எட்டு மேக்ஸ் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த நவம்பர் ஃபைவோட மேக்ஸ் நம்ம க சாரி தமிழ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இங்கிலீஷ் இங்கே முடிச்சிட்டோம் தமிழ் இங்கே முடிச்சிட்டோம் அதே மாதிரி நம்ம ஃபிசிக்ஸையும் இங்கே முடிச்சிடுறோம் நவம்பர் ஒன்னோட கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோ பாட்டனி யூனிட் நைன் அண்ட் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நவம்பர் சிக்ஸ் நவம்பர் செவன் பார்த்தீங்கன்னா த சேம் பயோ பாட்னி அண்ட் மேக்ஸ் யூனிட் நைன் அண்ட் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்து நவம்பர் எயிட் பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி மேக்ஸ் எக்ஸசைஸ் அதாவது யூனிட் லெவன் அண்ட் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் செவன் ஸோ இதை மேக்ஸிமம் ஒரு நாளில் முடிச்சிருங்க அடுத்து நவம்பர் நைன் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் தேர்டீன் அண்ட் மேக்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இல்லை எயிட் பாயிண்ட் செவனை சேர்த்துக்கோங்க அடுத்து நவம்பர் டென் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் யூனிட் தேர்டீன் எக்ஸைஸ் எயிட் பாயிண்ட் செவன் அண்ட் எயிட் பாயிண்ட் எயிட் நவம்பர் லெவன் பயோசுவாஜி மேக்ஸ் யூனிட் டுவெல் அண்ட் மேக்ஸ் வந்து நைன் பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் டூ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நவம்பர் டுவெல் பயோசுவாலஜி மேக்ஸ் பயோசுவஜில யூனிட் டுவெல் அண்ட் தென் மேக்ஸ் நைன் பாயிண்ட் டூ ஸோ நைன் பாயிண்ட் த்ரீ அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வாங்க நவம்பர் தேர்டீன் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூனிட் ஃபோர்டீன் அண்ட் தென் மேக்ஸ் நைன் பாயிண்ட் த்ரீ இப்போ நைன் த்ரீ இங்கே முடிச்சீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் அடுத்த நவம்பர் ஃபோர்டீன் இந்த சேம் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் யூனிட் ஃபோர்டீன் அண்ட் எக்ஸைஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்களேன் நவம்பர் ஃபிஃப்டீன் வந்து மேக்ஸ் மட்டுமே நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பாயிண்ட் செவன் நைன் பாயிண்ட் ஃபைவ்ல பெண்டிங் இருந்ததுனா அடுத்து நவம்பர் இது வந்து கரெக்ட் ஆன்சராக தான் இருக்கும் ஸோ தான் சொல்றேன் மேக்ஸ் லாஸ்ட் டைம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம்னா நம்ம சண்டேஸ்லாம் இங்கே இருக்கிற எக்ஸசைஸ் அதாவது அடுத்த நாள் வர எக்ஸசைஸ் முன்னாடியே முடிச்சு வச்சிடலாம் ஸோ அப்போ இது வந்து அப்படியே மேல வந்துடும் சரிங்களா ஸோ நவம்பர் செவன்டீன் சண்டே வருது நம்ம இந்த ஸ்டடி பிளான் வைஸ் பார்த்தோம்னா நவம்பர் சிக்ஸ்டீன் முடிக்கிறோம் சரிங்களா இதுல இன் பிட்வீன் கிளாஸ் டெஸ்ட் அதெல்லாம் ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட்டோ ரிவிஷனோ எதுவா இருந்தாலும் நீங்க அங்கே ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியா டேக்கிள் பண்ணலாம் சரிங்களா இந்த ஸ்டடி பிளானை டிலே பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் டிலே பண்ணீங்கன்னா நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க அதை ஃபாஸ்டா முடிக்கணும் ரொம்ப போர்ஷன்ஸ் ஹெவியா இருந்தாலும் உங்களை அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்காது டென்ஷன் ஆகும் ஸோ பீஸ்ஃபுல்லா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா செவன்த் ஃபர்ஸ்ட் நாளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அக்டோபர் செவன்ல இருந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஒரு நாள் வந்து ஒரு ஒன்றுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் போர்ஷன் நீங்க கொண்டு வந்துருங்க முடிச்சிட்டோன்றதுக்காக மேக்ஸிமம் ப்ளீஸ் டோன்ட் கெட் ஃப்ரீ சரிங்களா ஸோ அடுத்து ரொம்ப டைட்டாக போகிறது நீங்கள் தான் ஆக போகிறதும் நீங்கள் தான் அதனால முடிச்சிட்டீங்களா அடுத்த நாள் சப்ஜெக்ட் இதை வந்து நான் வந்து அந்த மாதிரி நான் முடிச்சுக்கிட்டே வந்து நவம்பர் டுவெல்லோட முடிச்சிட்டேன் மேம் அப்போ ரெஸ்டுடு நீ அழகாக ஃபோர் ஃபைவ் டேஸ் வந்து எடுங்க நல்லா க்ளியராக வந்து ரிவிஷனோ ரிலாக்ஸாக ஆடுது ஆல்ரெடி படித்ததேன்னா எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் ரிவிஷனுக்கோ இல்லை ஓரல் டெஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்கூலில் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணணுன்னாலோ அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம லாஸ்டா கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம் அப்படின்ற ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் மிட் டேம் டெஸ்ட் நீங்கள் நல்லா பண்ணலாம் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்